ஸோ ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மை சித்தார்த். ஸோ வீடியோவில் எந்த லேகும் இல்லாமல் டேரெக்டாக கண்டென்ட் போயிடும். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ப்ஸ் மேகசின் இருக்குல்ல, ஃபார்ப்ஸ் மேகசின். ஸோ அந்த மேகசின் 2022 டாப் 100 பணக்காரங்களோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம டாப் 10 லிஸ்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய நாட்டோட பிரஜை தான் இருக்கார். ஸோ முகேஷ் அம்பானி தான் 10வது இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட 91.8 billion $ சொத்து மதிப்பில் இவர் 10வது இடத்துல இருக்கார். 1 billion கிட்டத்தட்ட 7500 crore. ஸோ நீங்கள் 91.8 billion இன்ட்டு போட்டு 7500 போட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவரோட சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில். ஸோ அது இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சேர்மேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா இண்டஸ்ட்ரியில் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் பெருக்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன அவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோகெமிக்கலில் இருக்காங்க, அப்புறம் பெட்ரோகெமிக்கல், ஆயில், அப்புறம் டெலிகாம், அப்புறம் ரீட்டெயில், மொத்தத்தையும் ரூல் பண்ணுறாங்க. இந்தியாவே இவங்க தான் பெருக்கி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிறது 10வதுன்னு இல்லாமல், இன்னும் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட $80 billion பவர், அதாவது பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் பவர் தான். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பவரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 9வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜ் பிரெயின் அப்படிங்கிறவர் இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 95.6 billion $. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஒரு கோஃபவுண்டர், ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர். இன்னொரு கோஃபவுண்டர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாரி பேஜ். ஸோ அவர் தான் 8வது இடத்துல இருக்கார். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 99.8 billion $. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணுறாங்க. ஸோ எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ அங்கே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் இந்த காலேஜில் படிக்கும்போதே ஒரு கூகுளுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சம் மில்லியன் பில்லியன்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ CEO இல்லை, ஸோ போர்ட் மெம்பரில் இருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க டாப் 10 இருக்காங்க. 7வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லாரி எலிசன் அப்படிங்கிறது இருக்கார். ஸோ இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $100 billion $. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கல்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. ஸோ அதோட ஃபவுண்டர், கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து இப்போதைக்கு என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸில் CTO இருக்கார். அதனால் CTO அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். என்னடா சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், CEO கேள்விப்பட்டிருக்கோம், இதனால் CTO, அது எனக்கும் தெரில. ஸோ இவங்க கம்பெனி தானே, இவங்கெல்லாம் புதுசாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இவர் கிட்டத்தட்ட 3 million டெஸ்லாவோட ஷேர் வச்சுருக்காரு. அதனால ஆட்டோமேட்டிக்காக டெஸ்லாவோட போர்ட் மெம்பரில் இவரும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2012 கிட்டத்தட்ட $300 million $ மதிப்பிலான ஒரு தீவை ஹவாயில் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவர் அங்கே தான் தனியாக ராஜா மாதிரி இருக்கார். ஸோ 6வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இந்திய பிரஜை. ஸோ ஏற்கனவே சொன்னோம்ல, 10வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி. அவர் வந்து இந்தியா ஆண்டுகிட்டு இருக்காருன்னு சொன்னோம்ல, இவர் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய போட்டி, யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு யாரும் இல்லை, அதானி குரூப் தான். ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 111 billion $. அப்பா, அசுர வளர்ச்சி இப்படி ராக்கெட் வளர்ச்சியை அடைஞ்சிருக்காப்புல இந்த 2 வருஷத்துலேயே. ஸோ இவர் இல்லாத இண்டஸ்ட்ரியே இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பவர் அது இதுன்னு எல்லாத்துலேயும் தலைமை இருக்காப்புல. ஷேர் மார்க்கெட்டில் இவர் ஷேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்கன்னா இப்போ கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த போர்ட்டு, ஏர்போர்ட் எல்லாமே இப்போதைக்கு இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் நினச்சா என்ன வேணாலும் கொண்டு வரலாம், ஸ்மக்லிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். டோட்டல் கண்ட்ரோல் தலைவன் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு இந்தியாவோட செக்யூரிட்டியே. 5வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாரன் பஃபெட் இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 114.5 billion $. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இன்வெஸ்டர். இவர் தனியான கம்பெனி ஆரம்பித்து இது மாதிரிலாம் சம்பாதிக்கவே இல்லை, இவர் ஒரு இன்வெஸ்டர். எவனா ஆரம்பித்த கம்பெனிக்கு இவர் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது மாதிரி சம்பாதிச்சவர். இவர் வந்து ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இந்த இப்போ ரொம்ப ஃபேமஸான கம்பெனிலாம் இருக்குது, இந்த டியூரசெல் அந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குது. ஸோ இவர் எந்த மாதிரியான கம்பெனிகிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், கொக்கோகோலா CEOவோட இவருக்கு தான் அதிகமாக காசு வருது வருஷத்துக்கு டிவைடடுங்கிற பேரில். ஸோ இவர் எத்தனை வயசில் இன்வெஸ்டிங் ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, 11 வயசில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 13 வயசில் டேக்ஸ் கட்டியிருக்காப்புல. நம்மளுக்கு 25 வயசாச்சு, இன்னும் சம்பளமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சோகதையை விட்டு தருவோம். இவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட $45 billion $ தானமாக கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஏழைகளுக்கு போகிறவங்களுக்கு அது நிறையா போய் கொடுத்துருக்காரு.
அது மோஸ்ட்லி யாருக்கு கொடுத்துருக்காருன்னு வந்து இந்த மெலிடா அண்டு பில் கேட்ஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி இந்த போலியோ அழிக்கிறது அது இது நிறையா பண்ணியிருக்காங்க. இவரோட 99% சொத்தையும் டொனேட் பண்ணுறதா இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறம் 4வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தான் இருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $126.8 billion US கிட்ட இருக்குது. ஸோ இவர் யார் உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர். இவர்கிட்ட வெறும் 1% மைக்ரோசாஃப்ட் ஷேர் தான் இப்போதைக்கு இருக்குது. மிச்சத்தில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35.8 billion மதிப்பிலான மைக்ரோசாஃப்ட் ஷேரை அவரோட ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டாரு. அதாவது சொன்னோம்ல ஏற்கனவே வாரன் பஃபெட்டும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் எழுதி ஸோ நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலே அதிகமான அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கு இந்த மனுஷன் தான். எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல, ரயில்வே அந்த சீடு ஈடு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. 3வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோப்ஸாக இருக்காப்புல. கிட்டத்தட்ட 134.2 billion US கிட்ட சொத்து மதிப்பு வச்சுருக்காப்புல. ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இவர் வந்து அமேசானோட சேர்மன், AWS வச்சுருக்காப்புல, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் கம்பெனி வச்சுருக்காப்புல. ஸோ இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறாரு. யார் இவர்? இவர் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்காக கிட்டத்தட்ட 16% அமேசான் ஸ்டாக்கை நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய காஸ்ட்லியஸ்ட் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பணக்காரங்க நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் இது மாதிரி தான் டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி சேர்ந்து வாழ்கிறாங்க. 2வது இடத்துல இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்னார்டு அர்னால்ட் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா அது எப்படி அர்னால்டு ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பெர்னார்டு அர்னால்ட் ஃபேமிலி? ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்மேன். இவர் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸூரி ப்ராடக்ட்ஸ். லூயிஸ் வில்டன் அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஷோல்டர் பேக்கு, ஷூ, ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வருஷ சம்பளத்தை ஒரு கட்சி ஃபுல்லே எழுதியிருப்பாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு. எதுக்கு தான் அந்த காசை கொடுத்து வாங்குறாங்கல்ல, பட் இருந்தாலும் வாங்குறாங்க. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்கினால தான் இவர் உலகத்திலே மிக செகண்டு பணக்காரராக இருக்கார். இப்போ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $143.7 billion US. இவர் வச்சிருக்கிறது எல்லாமே லக்ஸுரி ப்ராடக்ட் தான். லக்ஸுரி கப்பல், லக்ஸுரி ஹோட்டல், லக்ஸுரி ட்ரெஸ்ஸு, லக்ஸுரி ஷூ, இதை மட்டுமே விற்கிறாரு. ஸோ இதை விற்றுக்கிட்டே இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காப்புலப்பா. முதல் இடத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இருக்கார், வேறு யாருமில்ல, எலான் மஸ்க். கிட்டத்தட்ட $236 billion US. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறவருக்கும் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 billion கிட்டே டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ வேறு யாரும் இல்லை, எலான் மஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்காரு. அது மாதிரி நிறையா இனோவேஷன் அந்த நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறத செஞ்சு காமிச்சவர். ஸோ அவர் தான் எலான் மஸ்க். இவர் இப்போ தான் ரீசண்டாக நம்மளோட ட்விட்டர் கிட்டத்தட்ட $44 billion US கொடுத்து வாங்கியிருக்காரு. அதுக்காக நிறையா ஷேர்ஸ்லாம் விற்று பல குழப்படிகள் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இவர் மாஸுக்கு போயிடுவார்னு நம்புவோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.